ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கம். வெல்கம் டு நதியா சிராஜ் குக்கிங் அண்ட் விளாக்ஸ். இன்னைக்கு நாம ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். சிலருக்கு நான்வெஜ்ல குழம்போ பிரியாணியோ செய்யும் போது அதோட வாசமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டுல நான்வெஜ் சமைக்கும் போது இந்த மசாலாவை சேர்த்து பாருங்க, நீரே மணக்கும். இந்த பிரியாணி மசாலா இல்ல கரம் மசாலா இப்படி வேணா சொல்லிக்கலாம். நாம யூஸ் உள்ள பிரியாணி மசாலாவுக்கு 10 கிராம்பு ஏலக்காய் சேர்த்து அரைப்போம் இல்லையா. இந்த மசாலாவோட வாசம் குறையாமலும் இந்த மசாலாவை போட்டு குக் பண்ணும் போது குழம்பு கலர்ஃபுல்லாவும் இருக்க இதோட ஒரு பொருளை சேர்த்து அரைப்பேன். அது என்னன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிரியாணி மசாலாவை பொறுத்த வரைக்கும் அளவு தான் ரொம்பவே முக்கியம். நீங்க கடையில கிராம் கணக்குல வாங்கி அரைச்சாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி சின்ன பவுல மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, பட்டியும் ஏலக்காவும் ஒரே அளவா எடுத்துக்கணும். பட்டை ஏலக்காய் அளவை விட கிராம்பை கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கணும். நான் 1/2 கப் அளவுக்கு பட்டையும் ஏலக்காவும் எடுத்திருக்கேன். கிராம்பை 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 10-12 அன்னாசிப்பூ எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் அளவு. இப்போ கடாயை அடுப்புல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நாம எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ 1/1 சேர்த்துக்கலாம். இதோட 2 வரமிளகாய நான் சேர்த்திருக்கேன். இந்த ஸ்பைசஸோட வரமிளகையை சேர்த்து ஃப்ரை பண்ணி அரைக்கும் போது அந்த மசாலா காலி ஆகிற வரைக்கும் அதோட மனம் குறையாம இருக்கும். இந்த மசாலாவை சேர்த்து குழம்பு வைக்கும் போது குழம்பு கொஞ்சம் கலராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்பைசஸோட வாசம் வர வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நாம வறுத்து அரைச்சிருக்கதால ஏலக்காயெல்லாம் சக்கச்சக்கையா இல்லாமல் நல்லா அரைச்சிருச்சு பாருங்க. அரைச்சது ஜாரும் மசாலாவும் சூடாக தான் இருக்கும். இதை அப்படியே பாட்டில ஸ்டோர் பண்ணாமல் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி 1-5 நிமிஷம் ஆற வச்சுட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன பிளேட்டில் பேப்பரை விரிச்சு பிரியாணி மசாலாவை கொட்டி ஆற வச்சுக்கிட்டேன். ஏன்னா இதை பாட்டில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பாட்டிலில் ஊட்டியிருக்கிற பிரியாணி மசாலா ஸ்டிக்கர் ரீமூவபிள் தான். இங்கே இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், மசாலாவோட நேம் எழுதி பாட்டில்ஸில் ஒட்டுற மாதிரியான ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆன்லைனில் நிறையவே அவைலபிள் இருக்கும். அதில் போட்டு எதுக்கு காசை கறியாக்கணும்னு இந்த மாதிரி கடையில் வாங்கின மசாலா பாக்கெட்டில் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கிற சம் மசாலா ஐட்டம்ஸ்க்கு இந்த மாதிரி பாட்டிலில் ஒட்டி வச்சுருப்பேன். அதுவும் இந்த பாட்டிலுக்கு இது கரெக்டாக இருக்கிறதால அப்படியே பாட்டிலுக்கு மேலே போட்டு மாட்டி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு இந்தளவு பிரியாணி மசாலா 1 மந்த்துக்கு வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரியாணி மசாலாவை நான் நிறைய அரைச்சி வச்சு ஸ்டோர் பண்ணிக்க மாட்டேன். ஒரு 1 மந்த்துக்கு வர மாதிரி தான் அரைச்சி வச்சுப்பேன். கரம் மசாலாவை கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இப்படி வீட்டில் அரைச்சி வச்சு சமைச்சு பாருங்கள். அந்த சமையலோட டேஸ்ட்டும் மனமும் அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கரம் மசாலாவை வீட்டில் ரெடி பண்ணி அதில் குக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்து இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் கிராப்ஸில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். Thanks for watching.